உயிருக்கு போராடும் நோயாளிகளை கருணை கொலை செய்வதை சட்டப்பூர்வமாக்க கோரும் வழக்கை அரசியல் சாசன பெஞ்ச் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. உயிரை கொல்லும் நோய்களால் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் போராடும் நோயாளிகளை கருணை கொலை செய்வதை சட்டப்பூர்வமாக்க கோரி காமன் காஸ் என்ற தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் 2008 ஒரு பொதுநலன் மனுவை தாக்கல் செய்தது. இம்மனுவை தலைமை நீதிபதி பி சதாசிவம், நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், எஸ் கே சிங் ஆகியோரை கொண்ட அமர்வு விசாரித்து வந்தது. தொண்டு நிறுவனம் சார்பில் ஆஜரான வக்கீல் பிரசாந்த் பூஷன், உயிரை குடிக்கும் நோயால் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் உடல்நலன் குன்றி வரும் நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதன் மூலம் வாழ்நாளை நீட்டிப்பது இயற்கைக்கு மாறானது என்றும், அதுபோன்ற நோயாளிகளை நோவின்றி சாக அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கருணை கொலையை கடுமையாக எதிர்த்து வரும் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சித்தார்த் லுத்ரா வாதிடுகையில், கருணை கொலை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மட்டுமின்றி மருத்துவத்துறையின் தார்மீக நெறிமுறைகளுக்கும் எதிரானது என்று திட்டவட்டமாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு செவ்வாயன்று தீர்ப்பு கூறியது. கருணை கொலை தொடர்பான முந்தைய வழக்குகளின் தீர்ப்பு முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக கருத்து கூறிய நீதிபதிகள், கருணை கொலை தொடர்பாக தெளிவான சட்ட வரையறையை உருவாக்குவது மிகவும் முக்கியம் என்றார். எனவே கருணை கொலையை சட்டப்பூர்வமாக கோரும் வழக்கை அரசியல் சாசன பெஞ்சுக்கு பரிந்துரைப்பதாகவும், இந்த விவகாரத்தின் அனைத்து அம்சங்களையும் அலசி ஆராய்ந்து அரசியல் சாசன பெஞ்ச் இறுதி முடிவை அறிவிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.